இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு வணக்கம் அனைத்துலக ஊடகங்கள் அனைத்துமே இன்று காலை முதலே உக்ரைன் ரஷ்ய நெருக்கடி குறித்து பேசி வருகின்றன பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று செய்தி வீச்சும் அந்த பிரச்சனையின் மீது ஒரு பார்வையை திருப்புகின்றது இலங்கையின் இனப்பிரச்சனை காலமானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட பின்னணியில் தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு என்ற விழிப்புடன் இந்திய அமைதி படை இலங்கை தீவுக்கு பிரவேசித்தது நீங்கள் அறிந்த விடையும் அவ்வாறாக பிரவேசித்த அந்த படை தமிழர் தாயகத்தில் பெரும் உதிரைச் சொறிவு போரொன்றையும் நடத்தியிருந்தது இந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும் இப்போது அதே போலவே டொன்டெஸ்க் மற்றும் லுகான்ஸ் ஆகிய உக்ரேனிய பிராந்தியங்களில் வாழும் ரஷ்ய மொழி பேசும் மக்களை பாதுகாக்கும் அமைதிப்படை என்ற பெயரில் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு ரஷ்ய துருப்புக்களை நகருமாறு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் பிறப்பித்த புதிய உத்தரவு உக்ரைன் மீதான ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையின் ஆரம்ப புள்ளியை உருவாக்கியிருக்கின்றது கடந்த இரவே கவச வண்டிகள் மற்றும் பீரங்கிகளுடன் ரஷ்ய படையினர் நகர ஆரம்பித்திருப்பதால் கிரைமியா போல இன்னொரு ரஷ்ய நிலைகொள்ளல் உக்ரைனின் ஒரு பிராந்தியத்தில் உருவாகப் போவதும் நிச்சயமாகவே தெரிகின்றது அந்த வகையில் இது மிக தீவிரமான நிலைமையாக மாறியுள்ளது ஆயினும் டொன்டெஸ்க் மற்றும் லுகான்ஸ் பிராந்தியங்களை தனிநாடாக அங்கீகரிக்கும் ஆணைகளில் விளாடிமிர் புட்டின் ஒப்பமிட்ட சில மணி நேரங்களில் ரஷ்ய துருப்புக்களை நகர்வதற்கு புட்டின் உத்தரவிட்ட இந்த நகர்வுதான் மேற்குலகம் எச்சரிக்கும் உக்ரைன் மீதான முழுமையான ரஷ்ய ஆக்கிரமிப்பு இல்லது படையெடுப்பாக மாறுமா என்பதில் தெளிவான விடயங்கள் ஏனெனில் கடந்த எட்டு வருடங்களை கடந்து தொடரும் ஒரு கொதிநிலை பிரச்சனையில்தான் தற்போது ரஷ்யா தலையிட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த உக்ரேனிய அரசு தலைவர் விக்டர் ஜனகோவிச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் வெடித்த பிரச்சனை கிழக்கு உக்ரைனின் டொன்ஃபாஸ் பிராந்தியத்தில் உள்ள டொனட்ஸ் மற்றும் லுஹான்ஸ் பகுதிகளில் இந்த ரஷ்ய சூச்சுமங்கள் பிரயோகிக்கப்பட்டன இதனை அடுத்து தான் தாம் உக்ரைனிலிருந்து பிரிந்து செல்வதாக இந்த இரண்டு பிராந்தியங்களும் அறிவித்திருந்தன இதனை அடுத்து தான் டிபிஆர் மற்றும் எல்பிஆர் என்ற சுருக்க குறியீடுகளில் மக்கள் குடியரசுகளாகவும் இவை தம்மை தாமே அறிவித்திருந்தன அறிவித்தன என்பதை விட அறிவிக்க வைக்கப்பட்டன என்பது கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் கிழக்கு உக்ரைனில் உள்ள கிளர்ச்சியாளர்களுக்கு நீண்ட காலமாக ஆதரவை வழங்கி வருவது ரஷ்யா கிரெம்லின் தான் இதன் பின்னணியில் இருக்கின்றது என்பது பட்டவர்த்தனமான யதார்த்தமான ஒரு விடயம் அதுதான் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் உளவுத்துறை தகவல்களையும் வழங்கி வரும் ஒரு தளத்தை உருவாக்கியிருந்தது ரஷ்யா ரஷ்யாதான் அவர்களை இயக்கி வருகின்றது இதனை விட கிளர்ச்சிகளுடன் கூடிய படையணிகளுக்கு ஆதரவாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகளும் கலந்து இருப்பது இன்னொரு விடயம் ஆனால் ரஷ்யா அதிகாரபூர்வமாக இதனை மறுத்துத்தான் வருகின்றது இந்த விடயங்களுக்கு அப்பால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்னர் டான்ஃபாஸில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ரஷ்ய கடவுச்சீட்டுகள் சீட்டுக்கள் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் ரஷ்ய குடிமக்களாக மாற்றப்பட்டுள்ளனர் இங்குதான் விளாடிமிர் புட்டின் கூறும் அந்த ரஷ்ய குடிமக்களை பாதுகாப்பதற்கான அமைதிப்படை என்கின்ற சூத்திரத்தின் பின்னணி தெரிகின்றது ஆனால் உக்ரைன் தொடர்ந்தும் இந்த இரண்டு பிராந்தியங்களையும் தனக்குரிய பகுதிகளாகத்தான் உரிமை கோரி வருகின்றது இந்த நிலையில்தான் தான் ரஷ்ய உக்ரைன் கொதிநிலை கடந்த வருடத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஏறுமுகப்பட்டு வரும் நிலையில் நேட்டோ இந்த விடயத்துக்குள் புகுவ முனையும் பின்னணியிலும் ரஷ்யா இதனை ஒரு செக்மேட் ஆட்டமாக நகர்த்த முனைகின்றது உக்ரைனை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முனைகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்ய நாடாளுமன்றமான டுமாவில் டொனெஸ்க் மற்றும் லுஹான்ஸ் ஆகிய நாடுகளின் சுதந்திரத்தை அங்கீகரிக்குமாறு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த பின்னணியில் அந்த தீர்மானம் ரஷ்ய அரசு தலைவரை இந்த இரண்டு பிராந்தியங்களையும் சுதந்திர தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்குமாறு கோரியிருந்த நிலையில் தற்போது அதற்கு தான் ரஷ்ய அரசு தலைவர் ஆணையை பிறப்பித்திருக்கின்றார் நேற்று அந்த அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்னர்தான் தான் பாதுகாப்புக்கென துருப்புக்களை நகருமாறு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த அறிவிப்பை அடுத்து இந்த இரண்டு பகுதிகளில் உள்ள ரஷ்ய ஆதரவாளர்கள் பான வேடிக்கை நிகழ்வுகளை நடத்தினர் மற்றும் ரஷ்ய கொடிகளை அசைத்து சுதந்திர கீதங்களை அல்ல சுதந்திர கொண்டாட்டங்களை நடத்தி இருக்கின்றனர் மறுபுறத்தே உக்ரைனுக்கோ இது வேறு வகையான நிலவரங்களை உருவாக்கி இருக்கின்றது இது தனிநாட்டு அங்கீகாரத்தை வழங்கிய ஒரு நகர்வு என இந்த இரண்டு பிராந்தியங்களிலும் உள்ள ரஷ்ய கிளர்ச்சியாளர்கள் கொண்டாட்டங்களை நடத்தினாலும் அங்குள்ள மக்களின் நிலவரங்கள் வேறு விதமானது ஒரு போர் ஒன்றை எதிர்கொள்ளும் வகையில் அவர்கள் தயாராக வேண்டிய நிலைமைகள் உருவாகியுள்ளன இந்த நகர்வை நியாயப்படுத்தும் வகையில் நேற்று உரையாற்றிய விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளுடன் உக்ரைன் உருவாக்கி வரும் பாதுகாப்பு உறவுகளை கண்டித்திருக்கின்றார் சோவியத் ஒன்றியம் வீழ்ந்தபோது பொருளாதார நெருக்கடியால் தான் கூட டாக்ஸி டிரைவராக பணியாற்ற வேண்டிய நிலைமை வந்ததாக கூறி அவர் மிகை கோர்பச்சோ மற்றும் ஜெல்சின் போன்றவர்களை கடுமையாக தாக்கியிருந்தார் ஏனென்றால் அவர்கள்தான் சோவியத் ஒன்றியத்தை மேற்குலகின் சதிகாரமாக வீழ்ந்து வீழ வைத்து இன்று ரஷ்யாவிற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை நேற்று ஊடாக உருவாக்கி வருவதான தொனியிலான குற்றச்சாட்டு இது புட்டின் வழங்கிய இந்த உரையின் நோக்கம் ரஷ்யர்கள் தான் நடத்தும் போரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தோரணையில் இருந்ததை அவதானிக்க முடிந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த நகர்வு எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே உக்ரைன் மற்றும் மேற்குலகில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது இன்று அதிகாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலான்ஸ்கி ரஷ்யாவின் நகர்வுகள் உக்ரைனின் இறையாண்மை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை மீறுவதாக குற்றஞ்சாட்டினார் அத்துடன் டொன்ஸ்கட் மற்றும் லுகான்ஸ் பிராந்தியங்களை தனிநாடாக ரஷ்யா அங்கீகரித்தாலும் உக்ரைனின் சர்வதேச எல்லைகள் அப்படியே இருக்குமென்றும் தங்கள் நிலத்திலிருந்து யாருக்கும் எதனையும் கொடுக்க மாட்டோம் எதற்கும் பயப்பட மாட்டோம் இதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்ற மொழியாடல்களையும் உக்ரைனி அரசு தலைவர் கூறியிருக்கின்றார் இதன் பின்னர் ஜெர்மனி ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளையும் உள்ளடக்கிய நோமன்டி ஃபோர் இல்லையென்றால் நோன்பண்ணி நான்கு என்ற குழுவுடன் உக்ரைன் அவசர சந்திப்பை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த நகர்வுக்கு எதிரான கண்டனங்கள் உலகளாவிய அதிர்வு அளவில் அதிகரித்து வருகின்றன வழமை போலவே மேற்குலகம் தடைகள் என்ற அஸ்திரத்தை கையில் எடுக்க தலைப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடைகளை இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மறுதலையாக இந்த நகர்வுகள் ஐரோப்பிய ரீதியில் பதற்றங்களை மேற்படுத்தி வருகின்றது இன்று காலை ஐரோப்பிய மற்றும் ஆசிய பங்கு சந்தைகள் ஆரம்பித்த உடனேயே வீழ்ச்சி அடைந்துள்ளன அத்துடன் ஜெர்மனிக்கான எரிவாயுவை ரஷ்யா நிறுத்துமா என்பது போன்ற புதிய பதற்றங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இன்று அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஏற்கனவே கூறியது போல புதிய தடைகளை அறிவிக்க உள்ளன இன்று காலையே பிரித்தானியாவின் அவசர கால அமைச்சக குழுவான கோப்ரா பிரதமர் பொரிஸ் ஜோன்சன் தலைமையில் கூடி நிலவரங்களை ஆய்வு செய்திருக்கின்றது நேற்று இறுதி நேரத்தில் இந்த விடயத்தில் ஐநா பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூடியிருந்தது இன்றும் பாதுகாப்பு பேரவை கூடி இந்த நிலவரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளது நியூயார்க்கில் பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த பாதுகாப்பு பேரவையின் கூட்டம் இடம்பெற உள்ளது ஆனால் ரஷ்யா வீட்டு அதிகாரத்தை கொண்டிருப்பதால் பாதுகாப்பு பேரவைக் கூட்டங்களால் எதனையும் சாதிக்க முடியாது என்பது நீங்கள் அறிந்த ஒரு யதார்த்தம் இதற்கிடையே நேற்றைய ஐநா பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் ரஷ்யாவின் நகர்வை கடுமையாக அமெரிக்க பிரதிநிதி கண்டித்தார் நான்சென்ஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார் அதாவது ரஷ்யாவின் நகர்வுகள் முட்டாள்தனமானது என்பதை பகிரங்கமாக கூறினார் இதே போன்ற சொல்லாடல்களை சொல்லாடலை நான்சன் என்பதை ஆஸ்திரேலிய பிரதிநிதியும் குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனின் இறையாண்மை மீதான தெளிவான தாக்குதல் இதுவென ரஷ்ய வெளியுறவுத்துறை செயலாளர் அதாவது ரஷ்ய அமெரிக்க மென்னிக்க ஒன்று அமெரிக்க ராஜாங்க துணைக்களத்தின் செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குறிப்பிடுகின்றார் ஆனால் பிளிங்கன் இதுவரை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்துடனான தனது சந்திப்பை குறிப்பாக சர்ஜி லேப்ரோவுடனான தனது சந்திப்பை மீளெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எது எவ்வாறோ டொனெஸ்க் மற்றும் லுகான்ஸ் ஆகிய புதிய சுதந்திர நாடுகளை ரஷ்யா அறிவித்திருந்தாலும் ரஷ்யாவின் இந்த நகர்வுக்கு எதிரான புதிய தடைகளை மேற்குலகம் அறிவிக்க தலைப்பட்டாலும் அதன் மூலம் எவ்வளவு தூரம் ரஷ்யா பணிய வைக்கப்படும் என்பதில் தெளிவான விடயங்களில் ஏனெனில் வடகொரியா பல தடைகளுக்கு மத்தியில்தான் தனது பலத்தை பல ஏவுகணைகளை சோனிக் உட்பட்ட ஏவுகணைகளை அதிகரித்தது ஈரானும் அவ்வாறே தடைகளுக்கு மத்தியில் தான் தனது ராணுவ பலத்தை அதிகரித்தது லிபியா போன்ற நாடுகளும் இந்த தடைகளுக்கு மத்தியில் சமாளித்து வருகின்றன ஆகையால் மேற்குலகம் எச்சரிக்கும் ரஷ்யா மீதான தடைகள் ஏற்கனவே கிரிமியா விடயத்திலும் நடைமுறையில் இருக்கும் நிலையில் புதிய தடைகள் அறிவிக்கப்பட உள்ளன ஆயினும் ஆயினும் ரஷ்யா அனைத்துலக அரங்கத்தில் தனிமைப்படுத்தப்படுமா இல்லை என்றால் தாக்குப்பிடிக்குமா சீனாவுடன் இணைந்து அது ஒரு புதிய நியூ நோமல் புதிய ஒழுங்கை இந்த கொரோனா தொற்றின் பின்னணியில் உருவாக்குமா என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன எதிர்வரும் நாட்கள் தான் இவற்றிற்கு பதில்களை வழங்கக்கூடும் ஆனால் ஒரே விடயம் நேட்டோ தனது எல்லைக்கு அருகே வருவதை ரஷ்யா விரும்பவில்லை அதனால்தான் உக்ரைன் இந்த விடயத்தில் மாட்டுப்பட்டுகின்றது என்பது தெளிவாக தெரிகிறது ஆகையால் நேட்டோவின் பிரசன்னத்தை மறுப்பதற்காக ரஷ்யா இந்த அபாயகரமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆட்டத்தை ஆட தலைப்படுகின்றது ரஷ்யாவுடன் இராணுவ பலத்துடன் ஒப்பிடும்போது உக்ரைனின் பலம் ஒரு சமநிலை பலமல்ல அது பலவீனமானது ஆனால் மேற்குலகம் உக்ரைனுக்கு உதவிகளை வழங்கினாலும் நேரடியாக இராணுவ துருப்புக்களை அமெரிக்கா கூட இதுவரை களமிறக்குவதாக கூறவில்லை ஆகையால் எவ்வாறு இந்த நிலவரங்கள் மாறும் என்பதை எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம் இவைதான் ஐபிசி தமிழின் இன்றைய முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்